இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். பாலா சார், நானும், தோடி அண்ட் பேகடா, இந்த ரெண்டு ராகம் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் ஒன் ஆஃப் த வெரி டிஃபிகல்ட் ராகம்ஸ்னு சொல்கிறா. அண்ட் ஆல்சோ கீபோர்டில் வாசிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி வெரி டிஃபிகல்ட் ராகம்ஸ். ஸோ இதில் அந்த மத்தியமம், அந்த ரிஷபம், அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மத்தியமம்ஸ் அவள் காமிக்கிறா. ஸோ அதை எப்படி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காமிக்க முடியறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு தோடி ராகம் ப்ளெயினாக அந்த ஆர்வன வருகணும் வாசிக்கமிக்கிறேன். நம்ம கேட்குற தோடியோட ஆக்சுவல் ஸ்வரூபம், மெயின் ஃபவுண்டேஷன் இதுதான். ஸோ இதே தோடியை இந்த போர்ட்டமெண்டோ அண்ட் இந்த கமக்கம் கொடுத்து வாசித்தா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆரோகணம் வந்து ரொம்ப பிளெயின் நோட்ஸ், ஸ்ட்ரெயிட் நோட்ஸ். அவரோகணம் தான் வந்து விஷயமே இருக்கு இந்த ராகத்துல. மாகரிசா அதெல்லாம் வந்து கீபோர்டில் வாசிக்க முடியலனாலும் கர்நாடிக் மியூசிக் பாசிபிள் இல்லைன்னு சொல்லலாம். வாசிக்க முடியறதுங்கிறது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பாலா நான் சில ஃப்ரேசஸ் ஒரு நாதஸ்வரத்தில் வாசிக்கிறத எவ்வளோ தூரம் கீபோர்டில் என்னால் வாசிக்க முடியறதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்.
Thank you.